ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் திரும்ப நம்ம ஞாபகத்துக்கலாம். ஏ பவர் என் த ஹோல் பவர் ஒன் பை என் அப்படின்னா தட் வில் தட் வில் பி மாடுலஸ் ஆஃப் ஏ இஃப் என் இஸ் ஈவன் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இஃப் என் இஸ் ஆட். இப்போ அதை வச்சு இங்கே ரெண்டு மூணு எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒய்க்கு பவரில் ஃபோர் ஹோல் பவர் ஒன் பை ஃபோர், உள்ளே வந்து முழு நம்பர், மேலே ஒன்க்கு கீழே அதே நம்பர் ஃபோர் அப்படி வந்துச்சுனாலும் அதோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் ஒய். அதாவது ஒய் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாகவே வரும், ஒய் மைனஸாக இருந்தால் மைனஸ் ஒய்னு வெளியே வரும். ஆனால் உள்ளே ஒன் பை ஃபோர் போட்டு வெளியில் ஃபோர் வந்தால் ரெண்டையும் கட் பண்ணி ஒய் வந்து அப்படியே வந்துடும். மேலும் ஒய் பவர் ஒன் பை ஈவன் நம்பர் இருந்தாலே ஒய் ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் அதுக்கு வரும், மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ் பவர் எயிட்டு ஹோல் பவர் ஒன் பை ஃபோர் அப்படின்னா அது வந்து வெறும் எக்ஸ்கொயர் தான். ஓகேயா? அதாவது இது ரெண்டும் ஒரே மாதிரி நம்பர் வந்தால் தான் இந்த மாதிரிலாம் எயிட் வந்துச்சா விஷமாக கட் பண்ணி நம்ம எழுதிடலாம். இப்போ இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோர் பவர் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஃபோர், ஆனால் ஃபோர் ஸ்கொயர் போட்டு ஹோல் பவர் ஒன் பை டூ அப்படின்னு சொன்னால் அதோடய வேல்யூ வந்து ப்ளஸ் டூவாக இருக்கும். ப்ளஸ் டூவும் எடுத்துக்கலாம் மைனஸ் டூவும் எடுத்துக்கலாம், ரெண்டு வேல்யூஸ். அடுத்தது இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் ஒன் பை டூ ப்ளஸ் இது எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் லெவனில் சம் நம்பர் த்ரீ, எக்ஸ் பவர் ஒன் பை டூ ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் வந்து நைன் பை டூ அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் பவர் ஒன் பை டூ மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தாலே தெரியுது இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது ஏ மைனஸ் பி. நமக்கு அந்த ஃபார்முலா தெரியுங்களா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கும் கனெக்ஷன் தெரியும். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி. ஏக்கு பதிலாக எக்ஸ் ஃபோர் ஒன் பை டூ, பிக்கு பதிலாக எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ அப்படி போட்டிங்கன்னா உனக்கு இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பாரு, இது ரெண்டுமே பவர் வந்து டிஃப்ரென்ஸாக வருது. பவர் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது ஒரு மைனஸாக இருக்குது. அப்போ நம்ம அந்த எக்ஸ்போனன்ட் ரூலை யூஸ் பண்ணும்போது, அடுக்கு விதி யூஸ் பண்ணும்போது பவர் ரெண்டையும் கூட்டணும். ரெண்டு பவரை கூட்டினா ஜீரோ வந்துடும். அப்போ எக்ஸ் ஃபோர் ஜீரோனால் உனக்கு ஒன்று, அதனால் நைன் பை டூ மைனஸ் ஃபோர் க்ராஸ் பண்ணிங்கன்னா ஒன் பை டூ வரும். நமக்கு இதுதான் வேறு அப்போ ஆன்சர் வந்து ரூட். ஓகேயா? ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே ஸ்கொயர் வந்து அப்புறம் நம்ம ரூட் போடுறோம், அதனால் நமக்கு கிடைக்கிறது இந்த ஒன் பை ரூட் டூ. ஓகேயா? பை. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் லெவனில் சம் நம்பர் செவன், இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம கிளவராக வந்து நம்ம திங்க் பண்ணணும். கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், முதல் வந்து த்ரீ மைனஸ் ரூட் எயிட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ரூட் எயிட் மைனஸ் ரூட் செவன், அடுத்தது ரூட் செவன் மைனஸ் ரூட் சிக்ஸ், ரூட் சிக்ஸ் மைனஸ் ரூட் ஃபைவ், ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபோர்னு இருக்கிறப்பதெல்லாம் டூன்னு கொடுத்துருக்கு. அப்போ முதல் என்னவாக இருக்கும், த்ரீங்கிறத நம்ம ரூட் ஆஃப் நைன் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், முதல்ல த்ரீக்கு பதிலாக ரூட் நைன், டூக்கு பதிலாக ரூட் ஃபோர் போட்டுக்கோ. இப்போ இந்த முதல் இதை நான் எடுத்துருக்கேன், இதை என்ன பண்ணுறேன், ரேஷனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். டினாமினேட்டர் ஃபுல்லாக இர்ரேஷனலாக வந்திருக்கு, அதனால் இதை வந்து ரேஷனலாக நான் பார்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கீழே டினாமினேட்டரோட காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழேயும் நான் பெருக்கிறேன். அப்போ பெருக்கும்போது ஒன் பை ரூட் நைன் மைனஸ் ரூட் எயிட் அப்படிங்கிறதோட காஞ்சுகேட் வந்து ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எயிட், அதை மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். இப்போ மேலே வந்து ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எயிட் வரும், கீழே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏக்கு ஸ்கொயர் மைனஸ் பிக்கு ஸ்கொயர், அப்போ இதில் ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆயிரும். அப்போ நைன் மைனஸ் எயிட், நைன் மைனஸ் எயிட்னா ஒன். அப்போ இருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், ஒன் பை ரூட் ஆஃப் நைன், ஒன் பை ரூட் ஆஃப் நைன் மைனஸ் ரூட் ஆஃப் எயிட் அப்படின்னு சொன்னால் கீழே மைனஸாக இருக்கா மேலே கொண்டு வரும்போது அதே இது வருது, நடுவில் ப்ளஸ் ஆகி வருது. அப்போ அதே மாதிரி மற்றதையும் நம்ம சொல்லலாம். அப்போ இதோட வேல்யூ வந்து இது இதோட வேல்யூ வந்து ரூட் எயிட் ப்ளஸ் ரூட் செவன், இதோட வேல்யூ வந்து ரூட் செவன் ப்ளஸ் ரூட் சிக்ஸ், இது வந்து ரூட் சிக்ஸ் ப்ளஸ் ரூட் ஃபைவ், இது ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஃபோர். ஸோ அதை அப்படியே எழுதி இந்த முன்னாடி சைன் மாறி மாறி வருது, ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் போட்டால் எல்லாம் கட் ஆகி ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் வந்து நிற்கும். இதோட குறி வந்து ப்ளஸ்ஸா, அப்போ இது வந்து ப்ளஸ். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து ஃபைவ். ஓகே, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஃபோர் ரூட் ஆஃப் ஃபோர், அது டூ இது த்ரீ, அப்போ டோட்டலாக அவங்களுக்கு ஃபைவ். ஓகேயா? பை.